ஹாய் ஹலோ கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த ஃபாதர்ஸ் டே அதுவுமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாள் சபை தொடர்ந்துடும், காத்துக்கொண்டே இருங்க. நம்ம கூடிய சீக்கிரம் சபையில சந்திக்க போறோம். இன்னைக்கு ஒரு மிக சிறந்த நாள், அதாவது ஃபாதர்ஸ் டே. வீட்டில் நிறைய அடி வாங்குற, நிறைய திட்டு வாங்குற, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண மறந்து போன ஒரு ஃபிகர் அப்படின்னா அது வந்து ஃபாதர் ஃபிகர் தான். ஸோ இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் அவங்களை செலிப்ரேட் பண்ணுங்க. பட் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு கெதர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்பெஷலான சர்மன், ஸ்பெஷலான படைப்புகள்லாம் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வர்ஷிப்புக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய ஜபம் பண்ணிடுவோமாக. கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான தகப்ப நாள், தந்தையார் தின நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையில கூட வர்ஷிப் பண்ணுகிற வேலையில நீர் நல்ல தகப்பனா இருக்கிறீர். எங்களோட தொடர்ந்து பேசுங்க. எங்க இருதயத்துல என்ன ஒரு பாகம் இருந்தாலும் அது உங்களுடைய பாதப்படியில நாங்க வைக்கிறோம். நீங்க தொடர்ந்து எங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கத்தரோட பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த ஆன்லைன் டெலிகாஸ்ட்டை பார்க்குறதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நின்ற இடத்துலேருந்து நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஸோ இந்த ஆன்லைன் டெலிகாஸ்ட் பார்க்குற அனைத்து ஃபாதர்ஸ்க்கும் பிளஸ்ட் ஃபாதர்ஸ் டே. கே, தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். மேன் ஸ்டார்ட். மேன், யாவரும் கைகளை தட்டி பாடுவோம். நம் தேவனே பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரே கம்பீரமாய் பாடுவோம். சகல ஜனமே கை குட்டி கத்தரே கம்பீரமாய் பாடுவோம். சூரமண்டலம் மேல தாளங்கள் முழங்கிய துதி தீடுவோம். சூரமண்டலம் மேல தாளங்கள் முழங்கிய துதி தீடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தாரே பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்வில் நம்மை நினைத்தாரே பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது என்றென்றும் நிலையானது. அவர் கிருபை மாறாதது என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது நம்மை விட்டு விலகாதது. காலைதோறும் புதிதானது நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. பாடுவோம், நம் தேவனே புது பாடல் பாடியே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அப்பா பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட இருபயம் பொழிந்தாரே.
அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய் மாற்றினாரே பாவங்களை மன்னித்தாரே பரிசுத்தமாய் மாற்றினாரே பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனே புது பாடல் பாடியே அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர் அவர் நல்லவர் நன்மை செய்பவர் சர்வ வல்லவர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் அவர் அதிசயமானவர் ஒரு உச்சகமா கரங்களை தட்டி அவரே நன்றி சொல்லுவோமாக ஓ ஜீசஸ் அவரை நம்ம உயிரான இயேசு உயிரோட கலந்தீர் அவரை நம்மை துதிப்போமாக நம்மளை ஆராதிப்போமாக இந்த வாரம் முழுதும் அவரை நம்மளை காத்ததுக்காக கொண்டதுக்காக நன்றி சொல்லுவோமாக நம்மளுடைய அப்பா அவரை பெரியவர் அதுக்காக நன்றி சொல்லுவோமாக நீ பெரியவராக இருக்கீங்கன்ற நம்மளை வாழ்க்கையில் ஆண்டவரே யூ ஆர் தி ஓன்லி ஃபாதர் ஃபார் அஸ் இயேசு என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே நான் உம்மை துதிப்பே என்னுயிரே நான் உம்மை துதிப்பே என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தீர் என்னுயிரே நான் உம்மை துதிப்பே உயிரே நான் உம்மை துதிப்பேன் இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான உயிரான உயிரான இயேசு இன்னுயிரான இயேசு இன்னுயிரோடு கலந்தி இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உன்னாமம் துதிக்கையிலே எசையா உன் அன்பை ருசிக்கையிலே உன்னாமம் துதிக்கையிலே எசையா உன் அன்பை ருசிக்கையிலே என்னுயிரான உயிரானேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலும் ஐயா உந்தன்
வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நானும் மெய் துதிப்பே, என் உயிரே நானும் மெய் துதிப்பே. உன் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிவானாதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நானும் மெய் துதிப்பே, என் உயிரே நானும் மெய் துதிப்பே, என் உயிரே நானும் மெய் துதிப்பே, என் உயிரே நானும் மெய் துதிப்பே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. என் உயிரை நான் உண்மை துதிப்பேன், அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, இந்த வேலுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காணிக்கைக்காக வருகிறோம் ஆண்டவரே, காணிக்கை தசமபாகத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, வாரம் வாரம் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் ஆண்டவரே மீண்டும் மீண்டும் ஆசீர்வதிப்பாக, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காணொளி மூலியமாக ஆண்டவரே அவங்க ஆண்டவரே இந்த காணிக்கையும் இந்த தசமபாகம் செலுத்தப்படி ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவும் பார்த்து தெளிவிக்கிறேன், இயேசு நாமத்தில் கேட்டு ஜெயிக்கிறேன் என் ஜொல்லுள்ள பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஒன்ஸ் அகெய்ன், பிளஸட் ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஃபாதர்ஸ். இந்த வேலையிலும் பச எவரம்காக ஒப்படைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் சபை சார்பாக எல்லா போதகர்களும் நாம் தகப்பனார் தின வாழ்த்துக்களை எல்லா தகப்பனாருக்கு நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்திலும் கூட தலைமை போதகர், நம்மளுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஹென்றி கே பிள்ளை அவர்களுக்கும் எங்களுடைய தகப்பனார் தின வாழ்த்துக்கள். அவரும் அவருடைய தகப்பனார் தின வாழ்த்துக்களை எல்லா தகப்பனாருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறார். அதே நேரத்திலும் நம்மளுடைய சீனியர் பாஸ்டர் பாஸ்டர் ரிச்சர்ட் தோங் அவர்கள் தகப்பனார் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறார்கள். அவர்களுக்கும் நம்மளுடைய தகப்பனார் தின வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தகப்பனாரை நினைக்கும்படி ஒரு நாளை உண்டாக்கின இந்த காரியத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் நீங்கள் தசமபாகம் காணிக்கை எல்லாம் கொடுக்கிறீர்கள், அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அப்படியாக அவர் விதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்த காரியங்கள் இருந்தாலும் தயவுசெய்து எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ன என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோமாக. முதலாவது சங்கீதம் 103வது சங்கீதம். நூற்றி மூன்றாவது சங்கீதம் 13-17 வரை வாசிக்க கேட்போமாக. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியில் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அருமையான இந்த வசனத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். கர்த்தர் சொல்கிறார். நம்ம பார்க்க வேண்டிய வசனம் அந்த 13வது வசனம். மித்ததெல்லாம் நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். அது வசனம் உங்களுக்காக உள்ளது. இந்த இடத்துல பார்க்குறோம் கர்த்தர் சொல்கிறார், ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்கிறது போல நம்மளுடைய தேவன் நமக்கு இறங்குற தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்கிறது போல. மறுபடியும் அந்த வரியை வாசிக்க கேட்போமாக. அந்த வரியை மாத்திரம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல. ஒரு பக்கத்து வசனம் சொல்லுகிறது, He is a father for the fatherless and the defender of the widow. தகப்பன் இல்லாதவருக்கு அவர் தகப்பனாய் இருக்கிறார். விதவைகளுக்கு அவர் விசாரணைக்காரனாய் இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் இறங்குற தேவனாக இருக்கிறார். யாருக்கு? அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குற தேவனாக இருக்கிறார். ஒரு விசை ஒரு பெற்றோருக்கு ரெண்டு ஒரு மகன் ஒரு மகள் இருந்தார்கள். அந்த மகன் வந்துட்டு ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமையிலே அவன் காணப்பட்டான். அநேக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத, பெற்றோரை நேசிக்காமல் அவர்கள் அப்படியாக அவன் வளர்ந்து வந்தான். ஒரு விசை தன்னுடைய தகப்பனாரை ஒரு ஆயுதத்தை எடுத்து அவனை தகப்பனாரை கொலை செய்துவிட்டு சுட்டுவிட்டு பிஸ்டல் எடுத்து சுட்டுவிட்டு தாயாரையும் சுட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலில் போயிட்டு, இது உண்மை சம்பவம், ஸ்கூலில் போயிட்டு அநேகரை அவன் கொன்றிருக்கிறான். 3 பேரை 4 பேரை கொன்று அநேகரை காயப்படுத்தியிருக்கிறான். அவனை போலீஸ் பிடித்து அவனை சிறைச்சாலையில் வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு அவங்க சகோதரி, அந்த நபருடைய சகோதரி, அந்த பையனுடைய சகோதரி அவனை பார்க்கும்படி போனார்கள். உலகம் முழுவதும் அவனை குறை கூறி கொண்டிருந்தார்கள். உலகம் முழுவதும் அவன் செய்த காரியம் தப்பான காரியம், மெய்யாகவே அவன் செய்தது ஒரு தப்பான காரியம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவங்க அக்கா வந்துட்டு அவனை பார்க்க போகிறார். அவங்க அக்காவை பார்த்தவொடனே அவன் ஓ என்று கதறி அழுதான். ஓ என்று கதறி அழும் பொழுது தன் அக்கா அவனை கட்டி பிடிச்சி அரவணைத்து அவளும் சேர்ந்து அழுதாள். அந்த மகன் சொன்ன இன்டர்வியூவில், டிவி இன்டர்வியூவில் அந்த அவங்க அக்கா சொன்ன காரியம் என்னென்னா, இன்றைக்கி அநேகருக்கு அரவணைப்பு தேவை, அநேகருக்கு இந்த மாதிரி கட்டி பிடிக்கிறது தேவை. அவனை யாரும் கட்டுப்பிடிச்சதே இல்லை. அவன் அப்படி தான் வளர்ந்தான். அவன் அப்படி தான் வளர்ந்தான். இப்படியாப்பட்டவர்களுக்கு, தனித்து விடப்பட்டவர்களுக்கு அப்பாக்கள் தேவை. ஒரு வாட்டி ஒரு சகோதரி இடத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் வீட்டுக்கு வரேன், உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. வாங்க பாஸ்டர், எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி நீங்கள் வர வேண்டும், எங்களுக்கு அப்பா தேவை என்று சொன்னார்கள். ஆகையால் கர்த்தர் தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இறங்குற தேவனாக இருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இப்படியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் வந்துட்டு ஒரு தகப்பன் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. 7லிருந்து நாம் வாசிக்க கேட்போம். 7லிருந்து 11 வரை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12ல், ஹிப்ரூ சாப்டர் 12:7-12.
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தகப்பன் இருதயம் கொண்டவர், அவர் இறங்குகிற தேவன், அதே நேரத்தில் அவர் சிஷ்டிக்கிற தேவன். சிச்சிக்கிறார் நம்மளை, இ டிசிப்ளினஸ், நம்மளை சிச்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சிச்சிப்பாரா? ஆமாங்க, அவர் தகப்பன் உள்ளம் உடையவர். அவர் சொல்லுகிறார், பிள்ளை என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொருத்தரையும் நான் சிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் உங்களை சிச்சாமல் போனால் நீங்கள் என்னுடைய பிள்ளையா இல்லாதபடி வேசியின் பிள்ளையா இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யான் திரும்ப உங்களை சிச்சிக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைங்களை தான் கண்டிப்போம். ஜெனரலி நம்மளையும் நம்ம என்ன சொல்லணும், நம்ம பிள்ளைங்களை தான் கண்டிப்போம். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களை நம்ம கண்டிக்க மாட்டோம். காரணம், நம்மளுக்கு உரிமை இல்லை. அவங்களுடைய நம்ம வந்துட்டு அவங்களுடைய அப்பா இல்லை, அவங்க நம்மளுடைய பிள்ளை அல்ல. ஆனாலும் வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிச்சியாமல் போனால் நீங்கள் என்னுடைய பிள்ளை இல்லை. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, டே, நீ எனக்கு பிறந்த வேண்டா, அதனால தான் நான் உன்னை சிச்சிக்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை, நான் சிச்சிக்கிறேன். அப்படி சிச்சியாமல் போனால் நீ எனக்கு பிறந்தவன் இல்லை, நீ என்னுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் சிச்சிக்கிறது போல தான் நான் உங்களை சிச்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சிச்சிக்கிறது எதற்காக? Let us read chapter 10, verse 10. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஒரு அப்பா சிட்சிக்கிறது போல இந்த இடத்துல பாக்குறோம். நம்ம அப்பா கூட சில நாட்களில் சிச்சிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இந்த அப்பா என்ன திறமை செய்கிறாரு? காலம் பூரா நம்மளை சிச்சிக்கிறார். பெரிய ஆளானாலும் நம்மளை சிச்சிக்கிறார், வயதானாலும் நம்மளை சிச்சிக்கிறார். காரணமா, நம்ம பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆகும்படி அவர் நம்மளை சிச்சிக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இது. ஆனாலும் இந்த சிச்சையை வசனம் சொல்லுது, நம்ம வாசிக்கும் போது இந்த சிச்சையை நாம் இப்போ புரிஞ்சு கொள்ள முடியாது. சிச்சையை புரிஞ்சு கொள்ள முடியாது. சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், எங்கள் அப்பா கண்டிக்கும் போது எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அப்போ எனக்கு இப்போ 40 வயசு ஆகுதுங்க, இப்போ தான் எங்கள் அப்பா ஏன் என்னை கண்டித்தார். எனக்குன்னு பிள்ளைய வந்தோடனே எனக்கு எங்கள் அப்பாவோடைய ஞாபகம் வருது. இப்போ தான் எங்கள் அப்பாவுடைய கண்டிப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. அவர் ஏன் என் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஆனாலும் வேத வசனம் சொல்லுகிறது, 12வது வசனம் என்று நினைக்கிறேன், 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும், 11 வாசிங்க, 11. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காண, ஆகிலும் பிற்காலத்தில். பிற்காலத்தில் என்று சொல்லுகிறது. இப்ப நம்மளுக்கு புரியாது, ஆனா பிற்காலத்தில் புரியுங்க.
நம்ம பரலோக அப்பா அப்படி செய்தாரு, நம்மளுடைய பூலோக அப்பா இப்படி சொன்னார் சொல்லிட்டு பிற்காலத்தில் புரியும். தொடர்ந்து வாசிங்கக்கா. ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென். நீதியாகிய சமாதான பலனை அது தரும் நிச்சயமாய். இந்த நேரத்தில் கூட இந்த சிறிய செய்தியை உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இறங்குற தேவன், அதே நேரத்தில் அவர் நம்மளை சிச்சிக்கிற தேவனாக இருக்கிறாரு. யோபு 5வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தர் தம்மை நேசிக்கிறவரை அவர் காயப்படுத்துகிறார், அந்த காயத்தை கற்றார், அவர் அடிக்கிறார், அவருடைய கரம் அணைக்கிறது என்று சொல்கிறது. அவர் காயப்படுத்தி காயம் கட்டி அவர் கையம் அவர் கை அடிக்கிறது, அந்த கரம் மறுபடியும் நம்மளை அரவணைக்கிறது. ஒரு அப்பாவுடைய குணத்தை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பரலோக பிதா நமக்கு அப்பாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இந்த காலை நேரத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள். மித்த மூப்பர்கள் எல்லாம் சில காரியங்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் கூட நாம் என்ன செய்ய போகிறோம், நான் ஒரு பாடலை படிக்க போகிறேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை படிங்க. We are going to sing a song and I hope that all of you can come, join with me and sing this song. God bless you.
ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மறுபடியும் பாஸ்டர் ஸ்டீவ் சார்பாக, பாஸ்டர் என் சார்பாக, பாஸ்டர் பிரான்சிஸ் சார்பாக உங்களுக்கு தகப்பனார் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தவங்களை ஆவரும் ஆசிரிப்பாராக. இந்த நேரத்தில் தொடர்ந்து சகோதரன் சாரத் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்துவார். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில் கூட தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஒரு லைன் அப், ஃபாதர்ஸ் லைன் அப் இருக்காங்க. ஃபியூ எல்டர்ஸ் லீடர்ஸ் வந்து நம்ம மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்துக்க போறாங்க. அதுல முதலாவதாக எல்டர் ஜி ஆண்டனி, இவர் நோவா ஒரு தகப்பனா இருந்து அவர்கிட்ட இருந்து நம்ம என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்ற தலைப்புல வந்து எல்டர் ஜி ஆண்டனி அவர்கள் பேச போகிறாரு. எல்லாம் நம்ம கவனிப்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். இந்த காலவேளில் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து தந்தையார் தினத்தை கொண்டாடுகிறோம். எல்லாம் தந்தையார்களுக்கும் இந்த அருமையான காலவேளில் கூட என்னுடைய சார்பிலும் என் குடும்ப சார்பிலும் எல்லா தகப்பன்மார்களுக்கும் இந்த காலவேளிலும் நாங்கள் தந்தையார் தின வாழ்த்துக்களை சொல்லி இந்த காலவேளில் கூட ஒரு சிறு காதியத்தை சொல்ல விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், நோவாவை பற்றி பேசும்படியாக. ஓகே, இந்த கால வெல்லக்கூடிய நோவாவை நாம் பார்க்க போகிறோம். நோவாவை பற்றி பார்க்கும்போது ஆதியாகமத்தில் 6, 7, 8 அப்புறம் 10வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். ஒரு இடத்தில் அவருடைய பேர் வருகிறது. அப்புறம் பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும்போது சில இடத்துகள் இருக்கிறது. 1-4 புஸ்தகத்தில் இருக்கிறது, எசேக்கியேலில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து நோவாவை குறித்து ஞாபகப்படுத்தி இந்த சன்னதியார்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கப் போகிறது. ஆகையில் மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் இருக்கிற தகப்பன்மார்களே, இந்த காலவேளில் கூடிய நோவா ஒரு தகப்பனாக இருந்து 8 சேர்ந்து அந்த காலத்தில் புல்லாத உலகத்திலிருந்து அவர்களை ரட்சித்துக் கொள்வதற்காக அவன் பேழையை கட்டினான். இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் உலகத்திலிருந்து ரட்சித்து நம்மளை எல்லாரையும் ஒரு குடும்பமாக வைத்து அது குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு தகப்பனை வைத்திருக்கிறார், ஒரு குடும்ப தலைவனை வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த நோவாவினுடைய சில காரியங்களை நாம் பார்த்து நம் எப்படி நம்மளுடைய குடும்பமாக இருக்கிற பேழையை நாம் கட்ட வேண்டும். நோவாவின் காலத்தில் அவனுக்கு அந்த அறிவுலாம் இல்லை, இந்த மாதிரி கரத்தில் இருக்கிற வேதங்கள்லாம் இல்லை. அவன்கிட்ட ஆண்டவர் வந்து சொன்னார், அவன் அப்படியே செய்தான் என்று நீங்கள் 6வது அதிகாரத்தில் அந்த கடைசியில் ஒரு வசனத்தில் கடைசி வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவனுக்கு அந்த கிருபை கொடுத்தார் ஆண்டவர். அந்த கிருபையிலே அவன் அந்த காரியங்களே செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அவன் அழகாக அதை செய்தான். நீங்கள் நல்லா வீட்டில் அதை பாசிங்க. நீங்கள் எபிரேயருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்களா, அங்கே 11வது அதிகாரத்தில் வந்து அங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு. அங்கே வந்து அவர் வேற சொல்கிறாரு, இங்கே தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு தன் குடும்பத்தில் அவன் என்னென்னமோ யார்கிட்ட என்ன சொல்ல முடியல, அவன் குடும்பத்தை மாத்திரம் என்ன சொன்னால் சொல்லி அந்த பேழையை கட்டுவதற்காக அவன் பிரயாசப்பட்டான்.
ஆகையால் அவருடைய குடும்பத்தை கட்டுவது நாமும் ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக இருக்கிற நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை நாம் எப்படி கட்ட வேண்டும், இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய தந்தையாரையாக இருக்கும்போது நாம் பிரிக்கப்பட்டு இருக்கிற தந்தையார்கள் எவ்வண்ணமாக கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு முன் குறித்து சொல்லிவிட்டார். அந்த கதையை மறுபடியுமாக நோவாவின் காலத்தில் என்ன நடந்து கொண்டிருந்ததோ மனுஷகுமாரன் வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். அங்கே என்ன நடந்து கொண்டிருந்ததோ நோவா அதை பார்க்காதபடி அவனுடைய குடும்பத்தை எப்படியாவது காக்க வேண்டும் என்று அவன் செய்த காரியங்களை அவன் பார்த்தான். அவன் ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து அவன் குடும்பத்தை கட்டுகிறதை பார்த்தான். ஆகிய அந்த காலவில் கூடிய வேதம் சொல்லுகிறது ரோமர் 12 அதிகாரத்தில், இவ்வுலகத்தின் வழிபாடுகளின்படியாக நீ வீடை கட்டாதபடி நீ புதிதாக்கப்பட்டிருக்கிற மனிதனாக இருக்க வேண்டும். ஆகையால் நம் உலகத்தில் இருக்கிற எல்லா தகப்பன் போல நம்ம கட்டுறதுக்கு முடியாது. நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஆகையால் அந்த அழைப்பிலேயே நாம் கட்ட வேண்டும். 1 பேதுரு 2:5 அங்கே அவன் போய் அவனுடைய பேர் போட்டிருக்கிறது அவன் நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதன். 120 தெரியுங்களா மழை வரப்போகிறதுன்ற சொன்னான், யாரும் கேட்கல. ஆனாலும் அவன் குடும்பத்துக்கு அதை சொல்லி 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 அவங்க பேழையை கட்டினாங்க. நம்மளுடைய குடும்பத்திலையும் நீதியான காரியங்களை இந்த வேத வசனத்திலிருந்து எடுத்து நாம் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நாம் என்ன செய்யணும், குடும்பத்தில் புத்தி சொல்லி கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆகிய ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் நீதி என்னால் என்றால் என்னன்னு முதல்ல தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள். பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 24-27 எனக்கு தெரியல, யாக்கோப் என்று சந்நிதியாயிருக்கிற சந்நிதியை நான் தேடுகிறேன்றார். அப்போ அவன் எப்படியாப்பட்ட சந்நிதி தெரியுங்களா, அவன் கர்த்தரோடு போராடுகிற சந்நிதி. ஆகையால் இந்த கால வெல்லக்கூடிய அருமையான தகப்பனார் தினத்தில் இருக்கிற எல்லா தகப்பன்மார்களும் குலோசியர் 3 நீங்கள் திறந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, 16 நீங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் அதிகமாயிருக்கும்படியாக சொல்லிக்கொண்டு கீழே சொல்லுகிறார். எவனுக்கு அந்த கீழே அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் கீழே வந்து கரெக்டாக அவங்களாம் செய்ய முடியும். அங்கே மனைவி போட்டிருக்கு, புருஷன் போட்டிருக்கு, பிள்ளை போட்டிருக்கு, வேலைக்காரர் போட்டிருக்கு. இன்றைக்கு அநேகருக்கு என்ன தெரியுங்களா, வசனம் இல்லாதபடி இருக்கிறதுனால்தான் உலகத்தின் பிரகாரமானபடியான நம்ம வாழ்க்கையை குடும்பத்தை கட்ட பார்க்குறோம். ஆகிய குடும்பத்தினுடைய நம்மளுடைய குடும்ப தலைவர்களாக இருக்கிற சபைக்கு வருகிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்ப தலைவனும் தயவுசெய்து திருவசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை செய்யுங்கள். எதற்காக இயேசு சுவாமி வந்து அந்த 5 மத்தேயு 5:6 எல்லாத்துலேயும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லா நீதியின் காரியங்கள் 7 வரும்போது 24 அழகாக சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி எவன் கேட்டு அதன்படி செயல்படுகிறானோ அவன் கற்பாறையின் மீது தன் வீட்டை. கற்பாறையில் கட்டினா எங்கேயோ அடுத்தம்மா, விசுவாசத்தினாலும் எல்லா நல்ல புத்தியினாலும் தேவ வசனத்தினுடைய ஆலோசனையின்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கட்டி நடத்துவதற்கு குடும்ப தலைவனாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் இந்த காரியத்தை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஏன் இந்த மனிதர்கள் இப்படி போனார்கள், ஏன் இந்த தகப்பனார் இப்படி போனார், ஏன் இந்த தகப்பன் இந்த பிள்ளைகளை இப்படி நடத்தாமல் போய்விட்டார்கள் என்று. நாம் எல்லாரும் பூர்ணர்கள் இல்லை, எல்லாருக்கிட்டையும் குறை இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாவது காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் சொல்லத்தக்கதாக இருக்க வேண்டும். நம்ம சபைக்கு வந்துட்டு அப்படி போகக்கூடாது. திருவசனத்தை அதிகமாக நம்ம எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீதியின் காரியங்கள் இருக்கிறது.
आगे अमान तंदार दिन एल तंदारे उपते देवनोड़े कार्यमिको नाम वाला पलगिकल आगे कालवेलकूर नीति प्रसंगि नोवा उलकते यार का मुड़े आना तन कुबावत आगे नम्बर कुटब नमुक कोटक पिनेव नाम कार्यम सून नम्तिमो आंसर नम्बर एं अको अंत अल नमले को नमें उयरवर नम से नाम अमर वाक अलोचने अमेरम अम अम सेलपोद नम्बर कुंबते नमे निश्चय एं विधान नमें पाका वार्ते அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறும். கஷ்டங்கள் இன்பமாய் மாறும். போராட்டங்கள் எல்லாம் விடுதலையாய் மாறிவிடும். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கும்போது நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல காலவேளை யாரெல்லாம் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுகிற மனது உடையவர்களாய் இருக்கிற தந்தையார்கள் அவர்கள் எல்லாருக்கும் பூரணமான சமாதானம் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான தந்தையார் தினத்தில் எல்லா குடும்பங்களிலும் தந்தையார் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களோடுக்குள்ளே இருப்பார். ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் சபையை மறுபடியுமாக நம் எல்லாரும் ஒன்று கூடும்படியாக சீக்கிரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். உங்கள் அனைவருக்கும் இந்த கால வெல்லக்கூடிய என்னுடைய தந்தையார் தின வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஹாய் எவ்ரிவான், அரபிகா பேசுகிறேன். கர்த்தருடைய கிருபையால் எல்லாரும் சந்தோஷமாய் சுகமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். இன்றைக்கு தந்தையார் தினம், ஃபாதர்ஸ் டே. உலகம் எங்கும் அப்பா அம்மார்களை கனம் பண்ணுற ஒரு நாள். இந்த நாளிலும் கூட என்னுடைய தகப்பனை குறித்து சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. முதலாவது என்னுடைய அப்பா பேர் ஜி ஆந்தனி, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் அப்பாவை குறித்து சொல்கிறதுனா அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் முக்கியமாக இஸ் அ வெரி லவ்விங், ஸ்ட்ராங், ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் அன் இண்டிபெண்டன்ட் மேன். ஸோ அப்பா, ஹியர் கம்ஸ் த விஷ் ஃபார் யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன் ஃபார் மீ. யூ ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தட் ஹவ் எவர் நோன். தீஸ் ஆர் மை தாட்ஸ் அபவுட் யூ. சின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் கூட, ஓகே, தட் எங்கள் அப்பானால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. யூ கேன் டூ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் அண்ட் எனி திங். ஸோ தேங்க்யூ அப்பா ஃபார் ஆல் யுவர் சாக்ரிஃபைசஸ் அண்ட் லவ். ஐ ஆம் வேர் ஐ ஆம் டுடே பிகாஸ் ஆஃப் யூ. ஸோ இதை வேற நான் உங்ககிட்ட எப்போதும் சொல்கிறதும் இல்லை. பா, ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, ஸோ திஸ் ஃபாதர்ஸ் டே வாட் ஐ ப்ரே ஃபார் இஸ் தட் காட் டு பிளெஸ் யூ, நாட் ஓன்லி டுடே, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, பட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ தேங்க்யூ அப்பா அகெயின் ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஹவ் டன். யூ வில் ஆல்வேஸ் பி மை ஃபர்ஸ்ட் ஹீரோ. காட் பிளெஸ் யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பா. ஐ லவ் யூ.
ப்ரேஸ் லார்ட். எல்லா ஃபாதர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி நான் எங்கள் அப்பா பற்றி பேச போகிறேன். எங்கள் அப்பா அவரது சத்யன் அட்வென்ச்சர்ஸில் மூப்பராக இருக்காரு. ஸோ அப்பா பற்றி சொல்ல வந்து நிறையா இருக்குது. அவர் செஞ்ச சாக்ரிஃபைசேஷனுக்கு அளவே இல்லை. ஸோ அப்பா கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் நான் கற்றுக்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா மாதிரி யாருமே நான் ரெஸ்பான்சிபிளாக இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஹி டஸ் எவ்ரி திங் ஸோ பர்ஃபெக்ட்லி. இந்த டைமிங்கில் எப்படி செய்யணும், ஒவ்வொரு டீட்டெயிலாக அவ்வளோ கரெக்டாக இருப்பார். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது மட்டும் இல்லை, அவர் மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங்கான ஆள் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அப்போ உங்ககிட்டருந்து நான் நிறைய கற்றுருக்கேன். நீங்கள் செஞ்சதெல்லாம் நான் எப்படி திரும்ப செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல, பட் ஐ வுட் சே யூ ஆர் த பெஸ்ட் டேட் இன் த வேர்ல்ட் ஃபார் மீ. நீங்கள் செஞ்சது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் டேட் அண்ட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு எவ்ரி ஒன். நன்றி எல்டர் ஜி ஆண்டனி அவர்களே. இனி தொடர்ந்து எல்டர் வின்சென்ட் பால் அவர்கள் மோசஸ் கிட்ட இருந்து தகப்பன் ஒரு ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறாரு. லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் எல்டர் வின்சென்ட் பால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளின் நல்ல நாளிலும் கூட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தையார் தின வாழ்த்துக்கள். தந்தையர்களை பற்றி நம்ம பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம். அந்த அடிப்படையிலே வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நிறைய தேவ மனிதர்கள், நிறைய எஜமான்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே சிறப்பாக வாழ்ந்து ஆண்டவரிடத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்களுடைய தாழ்மை அவர்களே அவர்களை தாழ்மைப்படுத்தி இப்படியாக நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது எனக்கு பிடித்தமான ஒரு எஜமானனுடைய தேவ மனிதருடைய கதையை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் மோசையை பற்றி நான் பேசலாம். மோசையை வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தம்மை தாழ்த்தி அவராக வேதவசனத்தின் பிரகாரம் நம்ம காணப்படுகிறோம். நம்ம பார்த்தோம்னால எகிப்து மக்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த நாட்டு மன்னர் அவர்கள் ஆண்டவர் அவர்களை எகிப்து நாட்டிலிருந்து அந்த அடிமைகள்லாம் விடுவிக்க வேண்டும் என்று மோசேயை பயன்படுத்தினார். மோசேயை வந்து என்னால் பேச முடியாது, நான் அப்படியாப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அல்ல, அவர் எப்பொழுதுமே அவரை தாழ்மைப்படுத்தினாலேயே கர்த்தர் பார்த்தோமானால் இறுதியிலேயே அவரை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறார். அவர் மூலமாக அங்குள்ள மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்படும் வேளையில கூட கடலிட்டு சென்ற பிறகு எப்படி இந்த கடலை நம்ம கடந்து செல்வது அப்படின்ற யோசனையில் இருக்கும் பொழுது கூட அவருடைய திருவுகோளால் இது பண்ணும் பொழுது கடல் இரண்டாக பிளந்து அங்கு ஒரு வழி பிறந்தது. மக்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். அவருடைய விசுவாசத்தின் மூலமும் அவருடைய ஜெபத்தின் மூலமும் கூட கடல் தாண்டி போன பிறகு மக்கள் எப்படி நாங்கள் சாப்பிடுவது, எங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமேலையே என்று ஒரு வேதனையோடு இருக்கும் பொழுது கூட இவ்வளவு செய்து ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுக்காம போயிடுவாரா அப்படின்ற யோசனையில கூட சாப்பாடும் அவர்களுக்கு ஏற்பாடு படுத்தப்பட்டது. இப்படியாக மோசையினுடைய கதையை நம்ம பார்க்கும் பொழுது தாழ்மையாக இருந்த மோசை கீழ்ப்படிந்தனால கர்த்தருக்கு இறுதியிலே கர்த்தர் அவரை எங்கேயோ ஒரு உயர்ந்த நிலைக்கு அவரை கொண்டு சென்றார். இதற்கு ஒரு மூன்று பண்புகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து அவருடைய தாழ்வு மனப்பான்மை, இரண்டாவதாக அவருடைய விசுவாசம், அவருடைய ஜெபம், அவருடைய தாழ்மை மனப்பான்மை. இம்மாதிரியான பண்புகளே அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கர்த்தருடைய பார்வையிலே அவரை கொண்டு சென்றது. ஸோ அதுபோல குடும்ப தலைவனாக இருக்கிற நாம், தகப்பனாக இருக்கிற நாம் நிறைய பொறுப்புகள் இருக்கு. நம்ம பார்த்தோமானால் ஒரு குடும்பத்தை வளர்த்து எடுப்பது, நல்ல சிறந்த ஒரு வழிக்கு கொண்டு போவது அவ்வளோ ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. நிறைய பாடுகள், ஒரு பாதையை நம்ம பார்க்கும் பொழுது கரடு முரடான பாதைகள், மேடும் பள்ளம் இப்படியாக இருந்து தான் நம்ம ஒரு இடத்துக்கு இறுதியாக சென்று விடுகிறோம். அது போல தான் குடும்பத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு எஜமான் கொண்டு போவது வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக நம்ம பார்க்க முடிகிறது. இது அனைத்து தகப்பன்மார்களும் நான் நினைக்கிறேன் கடந்து சென்றிருப்பார்கள், கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மோசேவை கர்த்தர் உயர்த்தினது போல நம்மளும் கர்த்தரிடத்தில் கீழ்ப்படியும் பொழுது, தாழ்மை மனப்பான்மையாக இருக்கும் பொழுது, ஒரு நல்ல விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தரோடு கர்த்தரிடத்தில் எப்பொழுதும்
அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளும் நம்மளையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார். நம்மளோட குடும்பத்தை நம்ம எப்படி நம்மளோட குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளையாவது நம்மளோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று நான் பெரிதும் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு தகப்பன் மார்களும் பட்ட பாடுகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இறுதியிலே காத்து கொண்டிருக்கிறது. மோசடிக்கு இதுதான் நடந்தது, கண்டிப்பாக நம்மளுக்கும் அது நடக்கும். அது இந்த வேலையில நான் என்ன அதிகமாக கூற விரும்புகிறேன் என்றால், ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய தகப்பன்மார்க்கு கீழ்ப்படிதல் வேண்டும். ஒவ்வொரு மாணவர்கள் நம்ம பார்த்தோம்னா எப்படி அவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, எப்படி ஒரு விசுவாசிகள் அவர்களுடைய போதகர்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, போதகர்கள் எப்படி தலைமை போதகர்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, நாட்டு மக்கள் எப்படி அவர்களுடைய தலைவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அதே போல நாமும் ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். அதே போல நாமும் கர்த்தரிடத்தில் கீழ்ப்படிந்து விசுவாசமாக இருந்து நம்மை நம்மை தாழ்த்தி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளும் மோசை போல கண்டிப்பாக உயர்ந்த நிலைக்கு வருவோம் என்று நான் பெரிதும் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். ஒரு குடும்பத்தை காத்து வளர்த்து எடுப்பது அவ்வளவு ஒரு சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஒரு முழுமையான ஒரு சுவையான பழத்தை நாம் சாப்பிட வேண்டும் என்றால் இன்னைக்கு விதை போட்டு நாளைக்கு அந்த பழத்தை நம்மால் கண்டிப்பாக பறித்து சாப்பிட முடியாது. அதுக்கு இன்று விதை விதைத்து உரம் போட்டு நீர் ஊற்றி சூரிய வெளிச்சம் அதுக்கு பட செய்து இப்படியாக எத்தனையோ மாதங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது தான் இறுதியிலே நம்மளுடைய நாம் அந்த சுவையான பழத்தை நம்ம சாப்பிட முடியும். அது போலத்தான் ஒரு குடும்பத்தை நல்ல வழியில் சிறப்பான வழியில் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தில் எஜமானாக இருக்கிற ஒவ்வொருடைய தகப்பனுடைய பங்கு அளப்பரியது. அதை நம்மால் மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படியாக ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு வீட்டு எஜமானனும் இப்படியாக ஒரு பாடுகளை தொடர்ந்து வருகிறார்கள். ஆனாலும் மோசை போல நாம் இருந்தால் நம்முடைய கர்த்தரிடத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தொழிலையும் நம்ம கர்த்தரிடத்தில் வைத்து அவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக மோசைக்கு செய்த உதவியை கண்டிப்பாக கர்த்தர் நமக்கும் செய்வார் என்று நான் பெரிதும் விசுவாசிக்கிறேன். நம்முடைய குடும்ப ரீதியிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் மன தளர்ச்சி அடையாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு வெற்றி நாம் எப்பொழுதும் எதிர்பார்க்கலாம் என்று நான் பெரிதும் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். மீண்டும் அனைத்து இந்த நேரத்திலும் கூட அனைத்து தகப்பன்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தந்தையார் தின வாழ்த்துக்கள். உங்களுடைய பங்கு அளப்பரியது, மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. சோ அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த தந்தையார் தின வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய், நான் தான் உங்க கெல்வின் ஜான் டிவி காப்பாள்ல இருந்து பேசுறேன். முதலாவதாக எல்லா அப்பா அம்மார்களுக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ எங்கள் அப்பா பற்றி சொல்கிறோன்னா நிறைய விஷயம் இருக்குதுங்க. எங்கள் அப்பாட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் நிறைய இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஃபேவரட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அப்பா கடவுளுக்கு பயந்த மனுஷன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கடவுளுக்கு பயப்படுவார், எது செஞ்சாலும் கடவுளை முத வச்சுட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் செய்வார். மனுஷனுக்கு பயந்து அது தெரியல, ஆனால் எங்கள் அப்பா கடவுளுக்கு பயந்த மனுஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் 10 தடவை யோசிச்சுட்டு பொறுமையாக தெளிவாக தான் எல்லாத்தையும் செய்வார். அதுக்கப்புறம் அதில் எங்கள் அப்பா ரொம்ப பெரிய திறமைசாலின்னு சொல்லலாம் நான். மூணாவதாக வந்து எங்கள் அப்பா சொல்கிற ஒரே விஷயம் வந்து ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட். ஃபேமிலியை முத வச்சுட்டு தான் நம்ம எந்த வேலையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு ஃபேமிலி கேதரிங், ஃபேமிலி அவுட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாயபுளாக இருப்பார் எங்கள் ஃபேமிலி கூட. ஸோ ஐ திங்க் அவ்வளோதாங்க. இன்னொரு விஷயம் வளர்ந்துட்டேங்க, எங்கள் அப்பா ஊழியத்தை பற்றி நிறைய சொல்லுவார், அவர் செஞ்ச ஊழியம் சொல்லுவார். ஆனால் என்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம், ஊழியத்தை வந்து எப்போதும் உண்மையும் உத்தமமாக செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் எங்கள் அப்பாட்டையும் நான் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம். அடுத்ததாக அப்பாங்க மட்டும் அப்பாங்க இல்லை, சித்தப்பாங்களும் பெரியப்பாங்களும் அப்பா தான். ஸோ அப்பாப்பா ஐயாப்பா ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னோட பேர் டேவிட் ஃப்ரான்சிஸ். இந்த நல்ல கூட
யாவருக்கும் தந்தையார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமா என் தகப்பன் பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களுக்கு தந்தையார் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அதே வேளையில் என் தரப்பினை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரதமான தெய்வ பக்தி உள்ள ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறான். அதுக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைகள். தேவன் கிருபை நிமித்தமாக எங்கள் அப்பாவின் விசுவாசமுள்ள ஜெபத்தை நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வாதமாக உள்ளோம். எங்கள் அப்பா மிகவும் ஸ்திரீக்கானவர், ஆனாலும் அதை விட குடும்பத்தின் மேல் பாசம் உள்ளவர். எங்கள் அப்பா எப்படி எங்களை நேசிக்கிறாரோ அதே போல சபையின் மக்களையும் அவர் நேசிக்கிறார். எனவே தேவன் தொடர்ந்து என் அப்பாவை அவர் கிருபையினாலும் தெய்வ அன்பினாலும் அவரை மூடிக்கொள்வாராக. மீண்டும் ஒரு வருஷம் என் தகப்பனுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்றி எல்டர் வின்சென்ட் பால். எங்கும் போயிடாதீங்க, அங்கே இருங்க. தொடர்ந்து நம்ம மத்தியில் எல்டர் பிரகாஷ், அவர் வந்து தாவீது ராஜாவாகிய தாவீதுடைய இருதயத்தை பற்றி பேச போகிறாரு. இங்கே ஃபாதர்ஸ் ஹார்ட், அவருக்குள்ளே இருந்த தகப்பனாருடைய ஒரு தந்தையோட இருதயத்தை பற்றி எல்டர் பிரகாஷ் நம்ம மத்தியில் பேச இருக்கிறார். இதோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீண்ட நாளுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலியமாய் சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் என் இனிய தகப்பனார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்று நாளிலே தாவீது ராஜாவின் நல்ல குணங்களை பற்றி பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதல் குணம், தாவீது தேவன் மேல் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை. 1 Samuel 17 இதை பற்றி நீங்கள் வாசிக்கலாம். அங்கு கோலியாத் என்பவன் பிலிஸ்தர் மத்தியில் வந்து சவால் விடுகிறான். அவனுடைய வார்த்தையை கேட்கக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். ஆனாலும் அதன் மத்தியிலே இருந்த தாவீது மட்டும் பயப்படவே இல்லை. ஏன்னா அவன் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இவனை விட கர்த்தர் என்னோடு கூட இருப்பவர், பெரியவர் என்று எண்ணி அவன் அந்த உறுதியோடு அவனிடம் போரிட செய்தான். அங்கே யார், ஆண்டவர் அவன் கூட இருந்ததினால் அவனுக்கு மிகுந்த ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கோலியாத்துகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த கோலியாத்துகளை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு கூட இருப்பவர், அவர் பெரியவர். கண்டிப்பாய் உங்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் நடத்துவார். 2வது குணம் என்னன்னு பார்த்தோமா, தாவீது செய்த தவறை சொல்கிறப்ப அவன் உடனே மனம் திரும்பினார். அவன் தப்பு செய்துதான், ஆனால் அந்த தப்பை சுட்டி காட்ட சொல்ல தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவர் அந்த தவறை உணர்த்துகிறார். ஸோ எப்பொழுது தாவீது அந்த தவறை உணர்ந்தானோ அப்பயே அவன் மனம் திரும்புகிறான். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட வாழ்க்கையை அவன் மாற்றி கொள்கிறான். அதே போல் தான் நம்மளுடைய தவறுகளை நம்ம எப்போ நம்ம உணர்ந்து மனம் திரும்பி நம்ம மாறுகிறோமோ அப்பொழுதே நம்மளுடைய வாழ்க்கையில் பல நிறைவான காரியங்கள் வரும், ஆசீர்வாதமான காரியங்கள் கண்டிப்பாய் வரும். அதனால் ஆண்டவரை நோக்கி எப்பொழுதுமே அவர் நினைவாய் இருப்போம். 3வது காரியம், துதிப்பதிலே தாவீது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தான். தாவீதுக்கு அநேக வேளையில் சோதனைகள் மத்தியில் தான் தாவீது ஓடிக்கிட்டு இருக்கார். சவுல் ஒரு பக்கம் தருத்திக்கிட்டு இருக்காரு, தாவீதை எப்படியாவது கொன்றணும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவர் ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு வெற்றி கொடுக்கக்குள்ள, ஒவ்வொரு காரியத்திலேருந்து ஆண்டவர் தப்பித்து போகக்குள்ள அவர் ஆண்டவரை நோக்கி துதித்து பாடுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதை சங்கீதம் 34வது சங்கீதம் 1வது வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. ஸோ இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் ஒன்று ஞாபகம் வருது. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் என்ற பாடல். இது பழைய ஒரு பாடல், ஆனால் அர்த்தம் நிறைந்த ஒரு பாடலாக இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும்
சோர்வான நேரத்திலும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பல சீக்கான நேரத்திலும், இல்லை நம்மளுடைய மனது கஷ்டமான நேரத்திலும், எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நம் மாறும் பொழுது கர்த்தர் நம்மளை கைவிடாத பாதுகாத்து கொள்வார். கர்த்தர் தான் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட, இந்த நாளிலும் ஒவ்வொரு தகப்பனாரும் ஒவ்வொரு வீட்டு தலைவனாக இருக்கிறீங்க. உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்தி உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் கூட உங்கள் அனைவருக்கும் என் இனிய தகப்பனார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மே காட் பிளஸ் யூ. நல்லா பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சு. ஸோ இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே, எல்லாத்துக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ ஆல். சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ ஐ பிலீவ் எல்லா அப்பாங்களும் ஒரு யூனிக்கான அப்பா இருக்காங்க. அதே போல் தான் என் அப்பாவும். எல்லா ஃபேஸ் ஆஃப் லைஃப்லையும் ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக்கு எங்கள் அப்பாக்கிட்டே நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நான் சின்ன வயசாக இருக்கிறப்போ ஹி வாஸ் மை மோட்டிவேட்டர், ஹி வாஸ் மை ப்ரொடெக்டர், ஹி வாஸ் மை கைடன்ஸ், அண்ட் ஹீ டீச்சர்ஸ் மீ அ லாட் ஆன் ஹவு டு லீவ். அவருக்கு எல்லா அப்பாவுக்கும் ஒரு சிமிலர் யூனிக் கேரக்டரிஸ்டிக், சாக்ரிஃபைஸ். தன்னுடைய பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக அவங்க சாக்ரிஃபை பண்ணுவாங்க. அண்ட் தட்ஸ் வாட் மை ஃபாதர் டிட். அண்ட் ஐ தேங்க்யூ ஃபார் தட் அப்பா. அண்ட் மாமா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மாமா. என்ன கேட்டாலும் நீங்கள் வாங்கி தருவீங்க சின்ன வயசில். ஐ பிலீவ் ஐ ஹேட் அ கிரேட் அப்பா அண்ட் மாமா இன் மை லைஃப். தேங்க்யூ ஃபார் தட். பாஸ்டர்ஸ்க்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. அண்ட் எவ்ரி ஒன், ஸ்டே சேஃப், ஸ்டே பிளஸ்ட். தேங்க்யூ. பாய். பிரேசலா, என் பேர் அனுஸ்ரீ, நான் சங்கரோட மகள் பேசுகிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த ஃபாதர்ஸ் அண்ட் ஹாப் அ நைஸ் டே. அப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. நான் கத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கத்துனால தான் நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சிங்க. நீங்கள் எனக்கு அப்பா மட்டும் இல்லைப்பா, நீங்கள் எல்லாமே எனக்கு. நீங்கள் தான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு வெல் விஷர். எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மொதல் ஆள்னா அது நீங்கள் தான் அப்பா. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே அப்பா. தேங்க்யூ எல்ஜே பிரகாஷ். மறுபடியுமாக நம்ம மத்தியில் தொடர்ந்து இந்த சீரீஸில் பேசுகிற பொழுது வந்து எல்ஜே ஜெயபாலன். எல்ஜே ஜெயபாலன் வந்து விசுவாசத்தின் தந்தை, அதாவது ஏப்ரஹாமை பற்றி சில காரியங்கள் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறார். நம்ம தொடர்ந்து அவருடைய ஷேரிங்கை கவனிப்போமாக. கர்த்தருக்கு சுஸ்திரம். அனைவருக்கும் தகப்பனார் தின வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட உங்களிடத்திலே ஆப்ரஹாமை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். தேவன் ஆப்ரஹாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் சொன்ன வார்த்தையை ஆப்ரஹாம் கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் தேவன் சொன்ன வார்த்தையின்படியாக கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் சேர்ந்தான். அவன் கானான் தேசத்தில் போய் சேர்ந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் தேவனுக்கு பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான். அது அவனுடைய ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், இரண்டாவது அவனிடத்தில் ஜெப வாழ்க்கை காணப்பட்டது. தேவன் சொன்னபடியாக அவனை ஆசீர்வதித்தார். அவன் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆன ஆஸ்திகளை உடைய செல்வ சீமானாய் இருந்தான். அவன் நிமித்தமாக லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான்.
அவர்கள் இருவரும் சேர்ந்து குடியிருக்க அந்த இடம் அவர்களை தாங்கக்கூடாததாக இருந்தது. அவர்கள் சமாதானமாய் பிரிந்து போனார்கள். ஆப்ரஹாம் சமாதானத்தை கடைபிடிக்கிறவனாக காணப்பட்டான். பிறகு லோத்து சிறைப்பட்டு போனான். ஆப்ரஹாம் தன் ஜனங்களோடே போய் லோத்துவையும் பொருட்களையும் ஜனங்களையும் மீட்டு கொண்டு வந்தான். ஆப்ரஹாம் தன் சகோதரனுக்காக வைராக்கியப்படுகிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனும் ஆசாரியனுமாகிய சாலோமின் ராஜா மெல்கிசேதே திராட்சை ரசமும் அப்பமும் கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆப்ரஹாம் அவனுக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆப்ரஹாம் தசம பாகம் கொடுக்கிற காரியத்தை பின்பற்றுகிறவனாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிறகு ஆண்டவர் தரிசனமான பொழுது ஆப்ரஹாம் ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேனே என்றான். அப்பொழுது ஆண்டவர், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் நீ என்ன, உன் சன்னதி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். அவன் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவன் தன் வீட்டுக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் பொழுது மூன்று புருஷர் அவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு வருகிறதை அவன் கண்டு, அவன் அவர்களிடத்தில் சென்று அவர்கள் தன்னிடத்திற்கு வரும்படியாகவும் உண்டு இளைப்பாறி போகும்படியாகவும் அவர்களை வருந்தி அழைத்தான். இதில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அவன் அந்நியரை உபசரிக்கிற குணமுடையவனாக இருந்தான். அப்படியாக அவர்களுக்கு விருந்து செய்து அவர்களை உபசரித்து அவர்களை அனுப்பினான். சோதோம் கொமோரா அழிக்கப்படுவதற்கு முன்பாக அவன் சோதோம் கொமோராவில் உள்ள நீதிமான்களுக்காக தூதர்களிடத்தில் பரிந்து பேசினான். அவன் பரிந்து பேசுகிற ஜெப வாழ்க்கை உடையவனாக காணப்பட்டான். ஆப்ரஹாம் பரிந்து பேசுகிற ஜப வாழ்க்கையுடைய மனிதனாக காணப்பட்டான். பரிந்து பேசுகிற ஜபம் வல்லமையுடையது, அது அவனுடைய வாழ்க்கையிலே இருந்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னபடியாக ஆப்ரஹாமை ஆசீர்வதித்தார். ஆப்ரஹாமுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஈசாக்கை ஆப்ரஹாம் அதிகமாய் நேசித்தான். ஆப்ரஹாம் ஈசாக்கை நேசித்ததை தேவன் அறிந்தார். ஆப்ரஹாமிடத்தில் தேவன் ஈசாக்கை எனக்காக மோரியா மலையில் பலியிடும்படி ஆப்ரஹாமை வேண்டிக் கொண்டார். ஆப்ரஹாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து சென்று பலிபீடத்தின் மேல் ஈசாக்கை கிடத்தி ஈசாக்கை பலியிடும்படியாக கத்தியை எடுத்தான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆப்ரஹாம் தன்னுடைய விசுவாசத்தை கிரியையின் மூலமாக உறுதிப்படுத்தினான். ஆம் பிரியமானவர்களே, அநேக காரியங்களை இந்த வசனங்கள் மூலமாக நாம் கண்டோம். ஆப்ரஹாம் இடத்திலே கண்ட இந்த காரியங்களை நாமும் பின்பற்றும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களாக
தேவனிடத்தில் நீதிமானாக நாம் பேர் பெற்றவர்களாக வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.